ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸில் இருக்க ப்ராடக்ட்டை பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ப்ராடக்ட் ரன் ஆக நம்ம மேக் பண்ண போகிற ப்ராடக்ட் ரொம்பவே தேவை. இந்த ப்ராடக்ட் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் ரன் ஆகாது. அப்படிப்பட்ட மூலப்பொருள் நம்ம மேக்கிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். எப்போதுமே ஒரு ப்ராடக்ட் ரன் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறப்ப ஆர்டர் ஈஸியாகவே எடுத்துட முடியும், மார்க்கெட்டிங் கஷ்டமாகவே இருக்காது, கஸ்டமரும் தேடி வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இதுவும். நீங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாலே கஸ்டமர் உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த பிஸ்னஸில் டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட்க்கு ரா மெட்டீரியலாக இருக்கிறதுனால லைஃப் லாங் ரன் ஆகிட்டதுன்னு இருக்கும். டிமாண்ட் என்றைக்குமே குறையாது. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் நம்ம மேக் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா பெரிய லெவலில் தேவையே இல்லை. லோ லெவலில் பண்ணுறப்போ நம்மளால் நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதே போல் பெரிய லெவலில் நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டெக்னிக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, குவாலிஃபிகேஷன் பெருசாக தேவையானு கேட்டால் கண்டிப்பாக நீடு இல்லை. பிஸ்னஸ் நாலேஜ் இருந்தாலே போதும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும், தாராளமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இருக்க அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோடய ப்ராசஸ் என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிற சூப்பரான பிஸ்னஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபேனாக இருக்கட்டும், மோட்டார் பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காயில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த காயில் போயிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் ரன் ஆகவே முடியாது. அப்புறம் நியூ காயில் கட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் காயில் கட்டுறதுக்கு மேனுவலாக டைரெக்டாக கட்டுறவங்களும் இருக்காங்க, அதே போல் மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாகவும் இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக காப்பர் காயில் ரோல் வாங்கி வச்சுக்கிட்டு காயில் போன பார்ட்ஸில் காயில் செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த ப்ராசஸில் என்ன பண்ண போகிறோம்னா முடிஞ்ச அளவு நம்மளே டைரெக்டாகவே மிஷினை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பர்சன் லேபராக வச்சுக்கிட்டு மிஷினை யூஸ் பண்ணி பண்ணி கொடுக்க சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும், இதை எப்படி நம்ம அதிக ஆர்டர்ஸ் எடுக்கலாம், ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் என்னவாக இருக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம மிஷின்ஸை வச்சு காயில் நம்ம செட்டப் பண்ணலாம். மேனுவல் மிஷின் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினும் இருக்குது. மேனுவல் மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 கிடைக்கும். அது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் 25,000-40,000 இருக்கும். மிஷினோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் 1,00,000 நமக்கு கிடைக்கும். நமக்கு மிஷின் வாங்குற பிளேஸ்லேயே மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், காயில் செட் பண்ண என்ன ப்ராசஸ் பண்ணலாம்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. மிஷின்ஸ் எங்கே வாங்கலாம் பார்த்தோம்னா நம்ம இந்தியா மோட் வெப்சைட்டில் ஃபேன் வெண்டிங் மிஷின்னு சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட சப்ளைஸ் கிடைப்பாங்க. அதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் வாங்குகிற பிளேஸ்லேயே நமக்கு காப்பர் ரோல் கிடைக்கிற பிளேஸும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு 1 hour ப்ராசஸ் வாட்ச் பண்ணாலே போதும், நம்மளால் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிட முடியும். ஃபேன் காயில் மட்டும் இல்லாமல் போர் மோட்டர் காயில் செட்டப் பண்ணி கொடுத்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அதே போல் நம்ம எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்க முடியும்னு அடுத்ததாக பார்க்கலாம். நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா அர்பன் ஆப்போட டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ராசஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சிட்டியில் இருக்க கஸ்டமர்ஸ் அர்பன் ஆப்பை யூஸ் பண்ணி சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் டைப் வச்சுக்கணும். வில்லேஜ் சைடில் மோட்டார் கை சேஞ்ச் பண்ண ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ அவங்கள்ட்ட டைப் பண்ணிக்கிட்டால் மோட்டார் ஆர்டர்ஸும் எடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளே சின்ன ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு காயில் செட்டப் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கப்போ டைரெக்டாகவே கஸ்டமர்ஸ் நம்ம கடையை தேடி வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் ஆர்டர்ஸ் நிறையா இருந்தால் உங்கள்கிட்ட அவுட் சோர்ஸிங்கும் பண்ணிப்பாங்க. அப்புறம் லோக்கல் டிவி ஆட்ஸ் கொடுக்கலாம், விசிட்டிங் கார்டு அடித்து காலனிஸ்க்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம், நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் கொடுக்கலாம். இதுபோல் ஏகப்பட்ட வேஸில் நம்மளோட ப்ராசஸை மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் இதில் பற்றி பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம மிஷினுக்காக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்குறத அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு 1,00,000 வரைக்குமே ப்ராசஸ் ஆகும். சின்ன ஷெட்டு ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு 50,000 அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ரா மெட்டீரியல் நம்ம காயில் ரோல் ஒரு 30,000 ஸ்டார்டிங்கில் ஆவரேஜாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக 2,00,000 கையில் வச்சுருந்தோம்னா போதும், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 1 kilo காயில் ரா மெட்டீரியலாக 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபாய்க்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் மேக்கிங் காஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஃபேனோட பீஸுக்கு 100 ரூபா, 120 ரூபா வரைக்குமே எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே நம்ம 350 ரூபா, 400 ரூபா ஒரு பீஸுக்கே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 1 நிமிஷத்துக்கு 4 ரோல் ப்ராடக்ட் எடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் மிஷினுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் இருக்குது. நம்மளோட ஆர்டர்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம மிஷின் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஆர்டர் ஸ்லோவாக இருந்தாலும் டே பை டே மக்கள்கிட்ட நம்மளோட ப்ராசஸ் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். முக்கியமாக அவுட் சோர்சிங் ஆர்டர்ஸ் உங்களுக்கு நிறையவே இதில் கிடைக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லாவே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்.
அதே போல் முக்கியமாக நம்ம குவாலிட்டியில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். தாராளமாகவே நம்ம இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம்.